நாட்டினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா காதர் மகிதீன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் அவர்களே, தீர்மானங்களை வழிமொழிந்து உரையாற்றி அமர்ந்துள்ள மாநில முதன்மை துணைத் தலைவர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கலி பூங்குண்டன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய திரு முத்தரசன் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தோல் திருமாவளவன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களே, சிராஜுல் மில் விருது பெற்று அதே நேரத்தில் இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில மாவட்ட பல்வேறு பொறுப்புகளிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்களே, மாநாட்டு குழுவினுடைய நண்பர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவருடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில மாநாட்டில் பங்கேற்பதிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். மாநாட்டிற்கு நீங்கள் வந்தே ஆகிட வேண்டும் என்ற என் உரிமையோடு அழைக்கிற போது நான் இந்த நிகழ்ச்சிகளை உரிமையோடு கடமை உணர்வோடு பங்கேற்க வந்திருக்கிறேன். நான் எண்ணி பார்க்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்களை இதுபோன்ற மாநாட்டு நிகழ்ச்சிக்கு அழைக்கிற போதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் தவறாமல் தட்டி கழிக்காமல் தொடர்ந்து பங்கேற்று வந்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதே வழியில் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய நானும் தந்தையின் வழியை பின்பற்றி தவறாமல் தட்டாமல் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறேன். ஐயா பேராசிரியர்கள் எடுத்து சொன்னது போல அத்தகைய பாசம் பற்று நல்லுறவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் எப்போதும் உண்டு. இந்த நட்பை யாராலும் பிரித்திட முடியாது. சிலர் அரசியலுக்காக, ஏன் தேர்தலுக்காக இஸ்லாமியர்களை நண்பர்களாக காட்டிக் கொள்வார்கள், சிறுபான்மையினர் நண்பர்களாக நடிக்கக்கூடிய நிலையிலிருந்து அந்த காரியத்தை செய்வார்கள்.
ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில அப்படி அல்ல. காரணம், சிறுபான்மையினருக்கும் குறிப்பாக இஸ்லாமியருக்கும் திராவிட இயக்கத்துக்குமான நட்பு. இந்த இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது, அது இன்று வரை தொடர்கிறது, அது தொடர்ந்து தொடரத்தான் போகிறது. இந்த நட்பு அன்பால் ஆனது, அரசியலால் ஆனதல்ல. தேர்தல்கள் வரும் போகும், ஏன் அந்த தேர்தலில் வெற்றிகள் வரும் போகும், ஆனால் மாறாமல் இருப்பது மனிதாபிமானம். மாறிவிடக்கூடாதது மனிதாபிமானம். கடவுளை மற என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் அடுத்த வார்த்தையாக அவர் சொன்னது மனிதனை நினை என்று சொல்லியிருக்கிறார். எனவே மனிதனை நினைத்து தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம் என்பதை எல்லோரும் நன்றாக அறிவார்கள். இந்த மாநாட்டினுடைய முழக்கமாக இதயங்களை இணைப்போம், இந்தியாவை மீட்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆக இந்திய யூனிய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய முழக்கமாக மட்டுமல்ல, அதுதான் இன்றைக்கு இந்தியாவினுடைய முழக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு மக்களுடைய இதயங்களை பிரிப்பதன் மூலமாக இந்த நாட்டை பிரிக்கும் காரியத்தை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களை தேச பக்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட ஆபத்தானது, அவர்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சியையும் கைப்பற்றி விட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திருச்சியில ஒரு மாநாட்டை கூட்டினார்கள். அந்த மாநாட்டிலே பங்கேற்று உரையாற்றுகிற போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், இந்தியாவிற்கு ஆபத்து வந்திருக்கிறது. யாரால்? எதிரி நாட்டால் அல்ல, இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களால் வந்திருக்கிறது, வரப்போகிறது என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். இப்படிப்பட்ட ஆபத்தான மனிதர்களும் இருந்து ஆட்சி அதிகாரத்தை முதலில் நாம் மீட்டாக வேண்டும். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நரேந்திர மோடியிடமிருந்து பிரதமர் பதவியை மீட்பதே இந்தியாவை மீட்பதற்கான அர்த்தம். நரேந்திர மோடி பதவியில் இருக்கக்கூடிய நேரம் வரையில இந்திய இதயங்களை இணைக்கவே முடியாது, பிரிவினைதான் நடக்கும். மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு முன்னால் அவர் முழங்கியது என்ன? எனக்கு ஒரே ஒரு நூல், புனித நூல் தான் உண்டு. அந்த இந்திய அது என்ன என்று கேட்டால், அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னார். ஆனால் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அன்று முதல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர் செயல்பட தொடங்கியிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளின் அதிகாரங்களையும் பறித்து அதனை சிதைப்பதுதான் மோடியினுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றமா, நீதிபதிகளே மிரல்கிறார்கள். ரிசர்வ் வங்கியா, கவர்னர்களே ஓடுகிறார்கள். சிபிஐயா, அலுவலகத்தையே பூட்டுகிறார்கள். மக்கள் கண்காணிப்பு ஆணையமா செயல்படக்கூடாது என்கிறார்கள். தகவல் ஆணையமா எந்த தகவலும் தரக்கூடாது என்று மிரட்டப்படுகிறார்கள். தேர்தல் ஆணையமா தேர்தலை நடத்தக்கூடாது என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். லோக்பால் அமைப்பா அமைக்க மாட்டோம், லோக்காயுதா அமைப்பா மாநிலங்களை கேட்க மாட்டோம், காவேரி பிரச்சனையா தீர்ப்பை அமுல்படுத்த மாட்டோம், நாடாளுமன்றமா அங்கே நான் வரமாட்டேன், நாடாளுமன்ற விவாதமா பங்கேற்க மாட்டேன், பத்திரிகையாளர்களா
அவர்களை சந்திக்கவே மாட்டேன். ஊடக பேட்டியா? முடியவே முடியாது. அரசு விழாவா? தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிப்பு. தேசிய இதத்திற்கே காத்திருக்க முடியாத ஒரு பிரதமர். இப்படி ஒரு பிரதமரை இந்தியா இதுவரையில் பார்த்ததே கிடையாது. இனியும் இவ்வளவு காலத்திற்கு பிறகும் இந்த கொடுமையில் சிக்கியிருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால்தான் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் சேர்ந்து மோடியை வீழ்த்துவதற்கு உறுதியெடுத்துக் கொண்டு அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நீங்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று இரவோடு இரவாக 1000 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள், புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நோட்டுகள் செல்லாது என்று மோடி அறிவிக்கிறார். ஆக மொத்த இந்தியர்களும் பணம் இல்லாமல் ரோட்டிலே அலைந்தார்கள். அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி போட்டார். மொத்த இந்தியர்களும் இன்னமும் துன்பத்திலிருந்து மீளவில்லை. பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, சிலிண்டர் விலை உயர்வு, மளிகை பொருட்களுடைய விலை உயர்வு, 2 கோடி பேருக்கு மேல் வேலை வாய்ப்பு என்று சொன்னார் வழங்கப்பட்டிருக்கிறதா? இதே மதுரையில் அண்மையில் மோடி அவர்கள் வருகை தந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடத்தினார். அது அடிக்கல் நாட்டு விழா இல்ல, அடிக்கல் நாடக விழா. காரணம், அறிவிச்சது 2015 ஆம் ஆண்டு. 2019 தேர்தல் வருகிற நேரத்தில் அடிக்கல் நாட்டு விழா, சாகர் நேரத்தில் சம்போ சம்போ என்று சொல்லுவார்களே, சாகர் நேரத்திலே சங்கரா சங்கரா என்று சொல்லுவார்களே, அதே போல அந்த விழாவை அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். மோடி அவர்களால் பயன்பெற்றுக் கொண்டிருப்பது சில கார்பரேட் கம்பெனிகள் தான். இந்திய பொருளாதாரத்தையே சூறையாடிவிட்டு சில வெளிநாட்டிற்கு தப்பியிருக்கிறார்கள். பொருளாதாரத்துறையிலே முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி வாய்க்கிழிய பேசுகிறார். நாட்டினுடைய உண்மை நிலை என்ன? அப்படியா இருக்கிறது? இல்லை. உலகில் பட்டினியால் வாழக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மோடி காட்ட விரும்பிய வளர்ச்சியா? வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, இதுதான் மோடி காட்டிய அக்கறையா? கல்வி கடனில் கொடுப்பதை குறைத்திருக்கிறார்கள், இதுதான் ஏழைமாக நடத்தக்கூடிய ஆட்சியா? நீட் தேர்வின் மூலமாக கல்வி கனவை கலைத்திருக்கிறார்கள், இதுதான் மோடியினுடைய ஆட்சியா? சமூக நீதி கொண்டிருக்கக்கூடிய ஏழை மக்களை பற்றி கவலை கொண்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி சிந்தித்து ஆட்சி நடத்திய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது நாடு நன்றாக அறிந்திருக்கிறது. நான் சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மாநாடு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய மாநாடாக இருக்கிற காரணத்தால் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் சிலவற்றை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்ததுமே மிலாடு நபிக்கு அரசு விடுமுறை, அதை ரத்து செய்தது அதிமுக ஆட்சி. மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார், ரத்து செய்ததை ரத்து செய்து மீண்டும் கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். உருது பேசக்கூடிய முஸ்லிம்களை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். சிறுபான்மையின நல ஆணையத்தை தொடங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். வக்ஃபாரிய சொத்துக்களை பராமரிக்க முதன் முதலாக மானியம் வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு சிறுபான்மையின பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தை தொடங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். உருது அகாடமியை தொடங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். காயிதமில்லத் மணிமண்டம் கட்ட நிதி ஒதுக்கி அதற்கு இடம் தந்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஏன் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில்
இஸ்லாமியருக்கு 3.5% உள் ஒதுக்கீடு கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். காகிதமில்லா கல்லூரியை உருவாக்கி தந்தவர் கலைஞர் அவர்கள். காகிதமில்லா ஆண்கள் கல்லூரிக்கு இடம் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படியே நான் பட்டியல் போட்டுக் கொண்டிருக்க முடியும். ஆக கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு, தான் வேறு என்று என்றைக்கு நினைத்தது கிடையாது. என்னும் கூட நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகத்தினர் ஒரு முறை எனக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா நடத்தினார்கள். கலைஞர் சொன்னது, அப்பொழுது தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், எனக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து என்னை பிரித்து விடாதீர்கள் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால், பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணக்க பாலமாக, அந்த இருவருக்கு இணக்க பாலமாக இருந்ததே இஸ்லாமிய சமுதாயம் தான். திருவாரூரில் நடைபெற்ற மிலாதி நபி விழா, அந்த விழாவிற்கு பேச அறிஞர் அண்ணா வருகிறார். அந்த விழாவிற்கு வந்ததற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் கேட்கிறார், இந்த ஊரில் கருணாநிதி என்றால் யார், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, உடனடியாக ஒரு சிறு பையனாக தன் முன்னால் நின்ற கலைஞரை அண்ணா அவர்கள் பார்த்துவிட்டு, கட்டுரை எழுதுவதில் கவனம் செலுத்தாமல் நீ படி என்று அண்ணா அறிவுரை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதன் பிறகுதான் எனக்கு அரசியல் ஆர்வமே வந்தது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி வரலாற்று அந்த காவியத்தில எழுதி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே கலைஞரையும் அண்ணாவாக ஒன்றாக சேர்க்க காரணமாக இருந்தது இந்த இஸ்லாமிய சமுதாயம் தான் என்பதை நான் இங்கு பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமா, பள்ளி காலத்தில் கலைஞருக்கு உற்றத்தோழனாக இருந்து உதவி செய்தவர் அசன் அப்துல் காதர் இஸ்லாமியர். கையெழுத்து இதழாக இருந்த முரசொலியை, அதை அச்சிலே வெளியிட கலைஞர் திட்டமிட்ட நேரத்தில் அதனை அச்சிட்டு கொடுத்தவர் யார் என்று கேட்டால், திருவாரூரில் இருக்கக்கூடிய கருணை ஜமால், அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். உள்ளூரில் எழுதி கொண்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்களை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு அழைத்து சென்று அவரை கதைவசனாக மாற்றியவர் யார் தெரியுமா, கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள், அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். ஏன் நாடெங்கும் ஏன் இன்றைக்கும் கம்பீரமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறதே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று தன்னுடைய காந்த குரலால் அனைவரையும் ஈர்த்தவர் நாகூர் ஹனீஃபா, அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1967 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு அறிஞர் அண்ணாவுக்கு துணை நின்றவர் யார் தெரியுமா, கண்ணியத்திற்குரிய காகித மில்லத்தவர்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முஸ்லீம் லீக் இணைகிற போதெல்லாம் அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஏற்பட போகிறது, ஏற்பட்டுக் கொண்டிருந்தான் இருக்கும். நாளைக்கே சிலர் சொல்லுவார்கள், பார்த்தாயா முஸ்லீம் லீக் மாநாட்டில் மு.க. ஸ்டாலின் மோடியை தாக்குகிறார் என்ற ஒரு குற்றத்தை கூட என் மீது சொல்லலாம். ஏன் இந்து மதத்தினுடைய விரோதி என்று கூட என்னை பார்த்து சொல்லுவார்கள். பாஜகவை எதிர்ப்பது என்பது வேறு, இந்து மதத்தை எதிர்ப்பது என்பது வேறு. இந்திய நாட்டை நாசமாக்கிய நரேந்திர மோடி எதிர்ப்பது இந்து மதத்தை ஆதரிப்பது ஆகாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்து மதத்தை குத்தகைக்கு எடுத்தவர்கள் அல்ல அவர்கள், உண்மையில் இந்து மதத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் எதிரிகள். அவர்கள்தான் அரசியல் மதத்தை கலந்து மதத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். நாட்டையும் நாட்டு மக்களையும் பதற்றத்திலே வைத்து தன்னுடைய அரசியல் லாபங்களை அடைய நினைக்கக்கூடிய பாசிச பாஜகவைத்தான் நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும், யாரால் நடத்தப்பட்டாலும் அது கண்டிக்கத்தக்கது. மதம் வேறு, அரசியல் வேறு என்பதே நம்முடைய அரசியலாக அமைந்திட வேண்டும். இந்தியாவை அந்நிய நாடுகளுக்கும் சில கார்பரேட்டுகளுக்கும் அடமணம் வைக்கக்கூடிய மோடியையும், தனது ஊழல்களையும் கொள்கைகளையும் மறக்க நரேந்திர மோடிக்கு துரோகங்களுக்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய அண்டி பிழைக்கக்கூடிய எடப்பாடி கூட்டத்தையும் வேறொருக்கும் ஜனநாயக போர்க்களம் நம்மை அழைக்கிறது.
ஆக அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் இங்கே பேசினார்களே. இன்றைக்கு மத்துகளை நடைபெறக்கூடிய பாசிச ஆட்சி, மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எடுபடி ஆட்சி, நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ சிந்திக்கிற நிலையில் இந்த ஆட்சிகள் இருக்கிறதா? அதை பற்றி கவலைப்படுகிறார்களா? எந்த கவலையும் கிடையாது. 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு அது 2000 என்று 3 தவணைகளாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு மோடி அறிவிக்கிறார். இப்பொழுது இங்க இந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் எடப்பாடி 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று இவர் அறிவிக்கிறார். நான் கேட்கிற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அறிவிப்புகள் எல்லாம் வாக்குகளை வாங்குவதற்காக அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள். இதே விவசாய பெருங்குடி மக்கள் எத்தனை பேர் இந்த ஆட்சிகளை தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மட்டுமா போராட்டம் நடத்தினார்கள், இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லிக்கு சென்று விவசாயிகள் போராடலையா? ரோட்டிலே படுத்து உருண்டு போராடினார்கள், பிச்சை எடுத்து போராடினார்கள், அரை நிர்வாணமாக போராட்டத்தை நடத்தினார்கள், முழு நிர்வாணத்தோடு நடத்தக்கூடிய போராட்டம் கூட நடந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் அதை பற்றி சிந்திக்காத, அழைத்து பேச மனமில்லாத, தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றலாம் என்ற திட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் பாடம் புகட்ட இந்த தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் எப்படி மார்ச் முதல் வாரத்தில் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது, வந்துதான் தீரணும். அதை நிறுத்த தள்ளி வைக்க வாய்ப்பு கிடையாது. ஆக ஏப்ரல் மே மாதத்திற்குள்ளாக இந்த தேர்தல் முடிவுற்றாகணும். புதிய பிரதமர், புதிய ஆட்சி மத்தியிலே உருவாக போகிறது. அந்த புதிய பிரதமர் யார் என்பதை தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய குரலாகத்தான் அந்த பிரதமர் நிச்சயமாக இருக்க போகிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக நாடாளுமன்ற தேர்தல் மாத்திரம் வரப்போகிறதா? ஏற்கனவே 18 சட்டமன்ற தொகுதிகள் எம்எல்ஏக்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டு இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பேரவையினுடைய தலைவர் எடுத்த சர்வாதிகார முடிவால் 18 எம்எல்ஏக்கள் பதவிகள் பறிபோயின. 18 தொகுதிகள் காலியாக இருக்கிற ஓராண்டு காலமாக அனாதைகளாக அந்த தொகுதிகள் இருந்து கொண்டிருக்கிறது எம்எல்ஏ இல்லாமல். அதில் தொடர்ந்து 3 தொகுதிகள் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த காரணத்தால் திருவாரூர் தொகுதி, இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் தொகுதி ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த காரணம், அண்மையில் ஒசூர் தொகுதியில் அமைச்சராக இருந்தவர், ஒரு பழைய வழக்கு, அது இப்போ தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பில 3 ஆண்டுகால சிறை தண்டனை, அதனால் உடனே ராஜினாமா செய்கிறார். சட்டமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு காலி என்று இதுவரை சபாநாயகர் அறிவிக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனைகள் கேட்ட நேரத்தில் சபாநாயகர் என்ன சொன்னார்? விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக எப்படியும் அந்த 3 தொகுதிகளையும் சேர்த்து 21 தொகுதிகள் தேர்தல் வந்தாகணும், இடைத்தேர்தல்களாக அறிவிக்கப்பட்டாகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 21 தொகுதிகளுக்கு தேர்தலை நீங்கள் அறிவிக்காவிட்டால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆக இப்போ இந்த 21 தொகுதிகள் மட்டும் போகிற போக்கை பார்த்தால் உச்ச நீதிமன்றத்திலிருந்து இன்னும் 4-5 நாட்களுக்குள்ளாக 1 வார காலத்திற்குள்ளாக ஒரு தீர்ப்பு வரப்போகிறது. அது என்ன தீர்ப்பு? அது என்ன வழக்கு? ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினருடைய நிலை, அது உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, தீர்ப்பு வரப்போகிறது, மார்ச் முதல் வாரத்தில் வரும் என்று செய்தி அதிகாரபூர்வமாக வந்திருக்கிறது. ஆக அது எந்த வகையில் வரும்?
கொஞ்சம் நீங்க சிந்தித்து பார்க்கணும். அதாவது முதலமைச்சரை மாற்றணும் என்று சொன்ன 18 எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்பட்டுச்சு, அதனால்தான் ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த 11 எம்எல்ஏக்கள் கதை என்னன்னா, ஓபிஎஸ் சேர்த்து 11 எம்எல்ஏக்கள் கதை என்னன்னா, எதிர்த்து ஓட்டு போட்டவங்க எடப்பாடி முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடந்தப்போ எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் இவர்கள். ஆக 18 பேரை நீக்கிய அந்த நிலை இப்போ இந்த 11 பேருக்கு என்ன நிலை வரும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த 11 பேருடைய ஓபிஎஸ் சேர்த்து 11 பேருடைய நிலையும் பதவி பறிக்கப்படக்கூடிய நிலைதான் வரப்போகிறது. அப்படி வருகிற நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலோடு அந்த 21 தொகுதிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக சட்டமன்ற பொது தேர்தலும் வருவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆக அப்படி வரக்கூடிய இந்த தேர்தலில் நாம் என்னை பார்த்து சிந்தித்து பார்த்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஊராட்சி கூட்டங்களை நடத்திட வேண்டும் என்று தமிழகத்தில் 12,500 மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கிறது. ஆக அந்த ஊராட்சிகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பயணத்தை கடந்த ஜனவரி 3 இருந்து தொடங்கி இந்த மாத இறுதிக்குள் அதை முடிக்க இருக்கிறோம். ஆக இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன காரணம்? ஆக சின்னஞ்சிறு கிராமத்திற்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள், பெண்கள், குறிப்பா பெண்கள், 500 பேர் 1,000 பேர் வந்து கூடி பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள். என்ன பிரச்சனை? அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அடிப்படை பிரச்சனைகள், சுகாதார சீர்கேடுகள், குடிநீர் பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, லைட் பிரச்சனை, பஸ் பிரச்சனை, பள்ளிக்கூட பிரச்சனை, மருத்துவமனை பிரச்சனை, ஓஎம்பி பிரச்சனை, 100 நாள் வேலை உறுதி செய்யக்கூடிய பிரச்சனை. ஆக இப்படி அடிப்படை பிரச்சனைகள், ஆக அந்த பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாத நிலையிலே உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்துவதற்கு இந்த அரசு முன் வரல. ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம் தேர்தலை சந்திக்க போகிறோம். ஆக மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த பாசிச மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க, அதே நேரத்தில் அந்த ஆட்சிக்கு அடிபணிந்து கோணை குறுகி மாநில உரிமைகளை எல்லாம் அடமானம் வைத்துவிட்டு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்க இந்த மாநாடு நிச்சயம் பயன்பட போகிறது, பயன்பட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து வைத்து இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் பெருந்தக அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.